கையில வச்சிருந்தாப்படியா பேட்ட குடுக்கணுமா என்ன டயலாக் இது ஒரு பஞ்சு கூட இல்ல நீங்க இப்படி கேப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அதான் ரெடியா பஞ்சு வச்சுக்கிறேன் என்ன காது கொடை இருக்குக்கா நக்கலா அரஞ்சனா ஹீரோ ரைட்ரையா இதே சிச்சுவேஷனுக்கு என் அஸ்டர் எவ்வளவு சூப்பரா பஞ்சு டயலாக் போட்டு எழுதுவான் தெரியுமா எழுதுறா அது எப்படி இருக்கிறையா இத பார்த்தாவது எப்படி பஞ்சு டயலாக் எழுதுன்னு தெரிஞ்சுக்கையா அறிவுமா கொண்டது சலம் சரியா பஞ்சு போடுறே போதும் புரி இந்த புரி உன்னையும் என்னையும் இந்த ஊர் மக்கள் பஞ்ச் இருக்க முடியாது பஞ்ச் ஏன்னா நம்ம காதல் பஞ்சு தெய்வீகமானது பஞ்சு அப்படி யாராவது பிரிக்கணும் நினைச்சா பஞ்சு அது நம்ம சாவா தான் இருக்கும் பஞ்சு அடாடா பறிக்க வரி எவ்வளவு பஞ்சு போட்டு எழுதிருக்கா தெரியுமா இவன் ரைட்டர் இதெல்லாம் ரைட்டரையா சார் எங்க அப்பா கூட ரைட்டர் சார் அப்படியா ரகண்ண ஆர்டிபல் டேஷன்ல ரைட்டரா இருக்கிறார் பத்தியாயா குடும்பமே ரைட்டர் குடும்பையா புடியா வாங்க ஸ்டேஜ் போலாம் சார் கற்பூரத்துல சார் ஏத்தியா போதுமா சார் கற்பூரத்தை ஏத்தியா போதுமா சார் அட கற்பூரத்தை ஏத்தி தொலையா போதுமா சார் இதுக்கு மேல ஏத்தணும்னா ஏன் ஏத்தணும் தான் சார் ஏத்தணும் ஏன் ஏத்துறோம்யா சார் கற்பூரம் வேணும் ஒரு ஏழு வேணும் சார் கேமரா காமெடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா காமெடினு சொல்லி படம் எழுதியா ஐயோ காமெடி சொல்லி எடுக்க முடியாதியா ஆக்சன் சொல்லிதான் எடுக்க முடியும் துட்டு போட்டு படம் பண்றது நானு நான் சொல்ற மாதிரி எழுதியா காமெடினு சொல்லி எடு நீ துட்டு போலயா காமெடி சொல்லி எடுக்க முடியாது ஆக்சன் அப்படின்னு சொல்லிதான் எடுக்க முடியும் காமெடினு சொல்லி படம் எடுக்க போறியா இல்லையா சரி சொல்லிடும் போ சரியா ஸ்டார்ட் கேமரா காமெடி ஏம் பாபு கட் ஆயிந்தா கட்டேதா காக்கா தீங்கி போய் ஏத்தி கொள்ளுங்க ஏத்தி தொலைங்க பிளீஸ் என்ன ஏத்தி கொண்டுருங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல ஏத்துக்க சருப்பு பிஞ்சிடும் நினைச்சியா படம் வருது உங்களுக்கு மட்டும் வராதாக்கும் அடுத்த தடவை பகல்ல விளக்கு எரிச்சு அவ்வளவுதான் ஆறு மணிக்கு மேலதான் விளக்கு ஏத்தணும் ஆறு மணிக்கு மேலதான் விளக்கு ஏத்தணும்னா இது என்ன காமாட்சி அம்மன் விளக்கா என்ன ப்ரொடியூசர் அவுத்தோணுங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் இருக்கதான் நீ டைரக்டர் ஆகிற அது இல்ல சார் தேங்க போலாம் சார் ஹீரோயின் இல்லாம எப்படியா போறது போயிட்டு போயிட்டு சார் என்ன சார் பொண்ணாயிட்டாந்துக்கிற பாம்பேல இருந்து ஒரே பேஜர் பண்ணுது சார் டைலாக் ரொம்ப பெருசாக்குதான் என்ன டைலாக் ஐயோ இதா சார் டைலாக் ஐயோ தம்மா தொட்டு போய் பெருசா சொல்ற சார் நீங்க சொன்ன மாதிரி சொல்ல சார் இவரு பெருசா ஐயோ சொல்றேன் சார் அவங்க தம்மா பெருசா ஐயோ ஏயா சொன்ன அவங்க பாம்பேல வந்திருக்காங்களா அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அவங்க தம்மா பெருசா ஐயோ சொல்லக்கூடாதியா சின்னதா சொல்லணும் இந்த வருமா நீ ஐயோன்னு பெருசா சொல்லணும் ஐயோ அப்படி சொன்னா இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு சார் இல்லையா எல்லாத்தையுமே பெருசா இருக்குன்னு சொல்றாங்க சிச்சுவேஷன் சொன்னியா இல்லையா என்ன சார் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா உன் லவர் ஆக்சிடென்ட் ஆகி கோர்ட்ல ஊத்து கிடக்கா அந்த வழியா வர நீ அதை பாத்துறேன் ஐயோ அப்படின்னு கத்துற செத்து போய் கிடக்கிறதே உன் கத்தணும் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் நடிக்க முடியாது சார் பாம்பே போயிடுறேன் போயிட்டு பாம்பே ஆமாடி ஆமாடி காலை புடிச்சு கேக்குறமா போயிடாதமா நீ ஐ அப்படின்னு சொல்லு அறிவிக்குதாயா உனக்கு ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் ஐயோ
That is that reaction I want. நம்மாரி பாம்பேல இருந்து வர பொண்ணுங்கலாம் உர்த்தக்கட்டால் நாலு சாத்தி சாத்தினா ஆட்டோமேட்டிக்கா டைலாக் வரும். சார் வர்ணிச்சு பண்ணாட ஹே அப்படி கத்துற அடிவேல் கலங்கி போச்சியா என்ன விஷயம் சார்? புதுசா வில்லன் அறிமுகப்படுத்த போறேன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா சார்? எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க பாரு சார். நீங்க எல்லாம் நடிக்க வந்திருக்கீங்களா இல்ல ஷோ பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா? என்னமா சபரிமலைக்கு விருந்த இருந்து தாடி பிச்சை வளர்த்துட்டு போற மாதிரி இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன சார் தாடியை பத்தி அவ்வளவு கேவலமா சொல்லிட்டீங்க? இந்த தாடி வளர்ந்துட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்னமா அஞ்சு பொண்ணு பிள்ளைங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்ந்த மாதிரி பேசுற தாடி கங்களா? அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளர்த்து வளர்ந்துட்டு போகுது சார். ரஜினிகாந்த் கமலஹாசன் புரட்சி தமிழன் சத்யராஜ் இவங்கெல்லாம் ஒரு காலத்துல வில்லனா இருந்துதான் சார் ஹீரோ ஆனாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு சார். அப்படிங்களா? சொல்லு அடிச்சு போட்டா யாருன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத நாய் நீ எனக்கு எதிரா சாட்சி சொல்ல போறியா? டேய் இந்த ஊர் உள்ள போய் என் பேரை சொல்லி பாடுறா. பிறந்த குழந்தை பெருசுங்க வரலாம் வாயில கைய வச்சு மூடிக்கும். சேஷாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டியா? சொல்லி கொடுத்துட்டேன் சார். ரெடியாயா? ஆக்ஷன் பண்ணாட பண்ணாட. யோ டைலாக் எவ்வளவு தூரம் சொல்லி தருது சரியா கேட்டுக்க. அடிச்சா யாருன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத நாய் நீ எனக்கு சாட்சி சொல்றியா? ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாடுறா? சின்ன குழந்தையில இருந்து பெருசு வரைக்கும் வாய போட்டோம். ஓகே இல்ல நீங்க சொல்லணும். அடிச்சா கடுப்பாயிடுவேன் சொல்லு. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத நாய் நீ என்ன பத்தி சாட்சி சொல்லிடுவியா? நீ ஊரை பத்தி ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாரு. நான் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற ஒழுங்கா சொல்லியா? இல்ல தானே நீ பண்ண. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத பயணி இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாரு. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் வாய பொத்தும். எவன் சாட்சி சொல்லுவாங்க எவையா சொல்றது? புரிஞ்சா சொல்லியா? ஓகே அடுப்பாயிடுவா சொல்லு. டென்ஷன் பண்றானு சொல்லியா? சொல்லி சொல்ல முடியாதுன்னா டைலாக் வராதியா? ஏப்பம் தான் வரும். டைலாக் நல்லா கேட்டுக்க. பத்தோட பதினொன்னா போறோம் இல்லையா அந்த பாக்ஸர் பாஸ்கர் என்னை எழுத்தவனை க்ளோஸ் பண்ணி பாடையில அனுப்பாம டைரக்டா பரலோகத்துக்கு அனுப்புறோம் தான் இந்த பாக்ஸர் பாஸ்கர். ஓகே வந்துட்டாங்க. பத்துல பதினொன்னாவது போகலாம் தான் இந்த பாஸ்கர் வழியது. ஆனா என்ன பழக்கின பாதையில போகாம வர மாட்டேன். உனக்கு நான் என்ன டைலாக் சொல்லி கொடுத்தேன்? சிவனு மாத்து மாத்து சொல்லிட்டு இருக்க வடிவாளு டைலாக் நான் போட்டேன். சொல்லுங்க ஒழுங்கா சொல்லிய. பத்துல பதினொன்னாவது போகாதவன் தான்டா இந்த பண்ணாட பண்ணாட. இவங்களோட மாரடிச்சு மாரடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துரு போல. நீ போய் டைலாக் சொல்லக்கூடிய. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன யார் பகச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு இதே கதி தான். அந்த பாண்டித்துறை எங்க இருக்கான்ற உண்மையை சொன்னா உங்களை உயிரோட விடுவேன். அப்படி நானா கண்டுபிடிச்சிருக்கா உங்க எல்லாரும் உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்துவேன். பழைய படம் குர்பானி கட்சி தட்டினா மாட்டு சாமி கரெக்டா சொல்லு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன யாரு பதச்சிக்கினாலும் உயிரோட கொளுத்திடுவேன். ஆனா அந்த ஓம் சக்தி வந்தாலும் நான் உட மாட்டேன். பிஞ்சிடும் தப்பா பண்ணுவேன். சரிதானா சார்? அப்படி நான் கேட்கிறேன். ஒழுங்கா
என்னை யாரு பதச்சிக்கினாலும் நான் உயிரோட விட மாட்டேன். ஆனா அந்த பாண்டித்துறை என்னதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உன்னை கொளுத்திடுவேன். அரே சக்தி ஓ ஓ சக்தி ஓந்தனுக்கு என்ன காவடியா இருக்க? அரே சக்தி அரே சக்தி அதான் சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்தா சொல்லியா? அரே சக்தி மண்ணு பிச்சு போடா பிச்சு. அரே ஓம் சம்பா அம்கி சிசே சம்னஜி பழைய படம் குர்பானி தர்த்தி தந்தது மாட்டு சாணி பிரெஞ்சா சொல்லி. அயே சம்பா ஓம் தா பழைய படம் குருமானி ஒரு ஜனம் நல்லா சொல்லிய போல்டா டென்ஷன் வேணும் போறது. அரே சம்பா ஓம்யா அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் அதை சொல்லியா? அரே ஓம் சம்பா அங்கி சீசே கம்னக்கு பழைய படம் குர்பானி கட்டி தட்டுறது மாட்டுத்தானி இப்ப கரெக்டா சொல்லி. அரே ஓம் சாம்பா அங்கி தட்டுறது குர்பானி. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா சொல்லல மௌரு நடக்குங்க சொல்லு. அரே ஓம் சாம்பா சொல்லி தொலையா ஏன் மாறடிக்கிற? அரே ஓம் சாம்பா இப்ப நடிச்சானுங்க மூணு பேரும் அவங்க ஓகே மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும் மேக்கப் ரூம் கூட்டுவான். பிரமாதம் சூப்பரா நடிச்சீங்க அசத்திட்டீங்க. இனிமே நடிக்க தெரியுது சான்ஸ் கேட்டீங்க போனீங்க சினிமா கம்பெனில இனிமே எக்ஸ்போர்ட் கம்பெனில கூட நீங்க சான்ஸ் கேட்டு போக கூடாது. அரை மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டானுங்க. இந்த படம் முடிய போகுது சூட்டோட சுடா இன்னொரு படம் பண்ணியா அவனியா? உன் கையில ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? நாலு சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அவன் சப்ஜெக்ட் கிடைக்காம நாயா பேய அலையறா? நீ நாலு சப்ஜெக்ட் வச்சிருக்க ஆச்சரியமா இருக்கு. இது இல்ல சார் ஆச்சரியா? போன வருஷம் ஒன்பது சப்ஜெக்ட் வச்சிருந்தேன் அக்டோபர்லதான் அஞ்சு கிளியர் பண்ண. நாய நான் சினிமா சப்ஜெக்ட் கேட்டா நீ சொல்ற நடிங்க சார். எவ்வளவு தர சொல்லி தருது சார் சொல்றது? நீ நானும் மனுஷன் தானே டைலாக் எமோஷனா சொல்ல போறியா இல்லையா? ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? பிளீஸ் சொல்லுங்க சார். டைலாக் தான் பாருங்க சார். எவ்வளவு தர சொல்லி கொடுத்தாலும் இவர் நடிக்கவே மாட்டேங்கிறாரு சார். எப்படியா நடிப்பாரு? அவர் லைட் மேன். தூரத்துல நான் வராத பாத்துட்டு டைரக்ட் பண்ற மாதிரி பாவனா காட்டியா? அடுத்து என்னையா பண்ண போறீங்க? சாங் தான் சார். ஏ ரகுமான் ஒரு டியூன் போட்டிருக்காரு பாருங்க. அட்டாட்டா பின்னிட்டார் சார். இன்னைக்குதான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். யோ அத போடி. அதில் மத கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். நித்து 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 இத ரேடியோல போட்டா மாதிரியே இருக்கு. ரேடியோ தானே சார் போட்டா? சும்மாடா சார் ஏறகு மொடல உட்காந்து கம்போஸ் பண்ணி நாங்களே போட்ட பாட்டு சார். ஓஹோ சரி, இத எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கலாம். எல்லாரும் வந்தவனே தங்கு ஊதி ஏத்துற வேண்டியதுதான். இந்த பாட்டை நான் பிரம்மாண்டமா எடுக்க போறேன் சார். ஒரு தெருவில் இருக்கிற 300 வீட்டுக்கும் விதவிதமா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு விட போறேன் சார். ஆமா, எங்க தெருல இருக்க வீட்டுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிக்க போறேன்? நம்ம பாலகிருஷ்ணன் தான். அந்த தெருல உனக்கு சொந்தக்காரங்க ஜாஸ்தி, அவங்களுக்கு எல்லாம் என் செலவுல சுனாமி வச்சு தரலாம்னு பாக்குறியா? அத்த வீடு இத்த வச்சுக்கா தார் ரோட்ல ஃபுல்லா பட்டு போட டிசைன் போடணுமே. அதை விட ரிச்சா போட போறேன் சார். லுங்கி டிசைன், இந்தியன் லுங்கி இல்ல சிலோ லுங்கி. சிலோ லுங்கி டிசைன்ல தெரு பூரா போட்டு விட்டு டான்ஸ் எடுக்க போறேன். அப்படியா? வரையறதுக்கு ரொம்ப செலவாகுமே, பேசாம சிலோன் லுங்கிய வாங்கி விரிச்சிடலாமா? ப்ரொடியூசரு லுங்கிய ரோட்ல போட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு கேவலமா பேசுவாங்க, பரவாயில்லையா? ஐயோ வேணா வேணாயா, நான் வரைஞ்சே கொடுத்துறேன். ஆமா, இதெல்லாம் படத்துல அழகா வருமா? வராதே வராது சார். வராத மாதிரி படம் எடுக்கிறதான என் ஸ்டைல. படத்திலேயே வராததுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணோம் சார்? நம்ம செலவு பண்ணிருக்கோம் மக்களுக்கு தெரிஞ்சா போறோம். படத்துல காமிச்சோ இன்கம் டாக்ஸ் கார வந்து உடனே அமுக்க அமைக்கிறோம். சரியா, இந்த பாட்டை எந்த மாதிரி ஷூட் பண்ண போறீங்க? வித்தியாசமா பண்ண போறோம் சார். ஜென்ஸ் வாய்ஸ் எடுத்து லேடிஸ் வாய்ஸ்ல விட போறோம். நம்ம படத்துல ஸ்பெஷல் என்னன்னா விக்ரம் கெஸ்ட்ரோல நடிச்சிருக்காரு. படம் பார்த்தா அசந்திருவீங்க. ஹீரோங்கற டைலாக் எல்லாம் ஓகேயா? ஓகே ஆண்டி. லவ் மேட்டர் நல்லா ஃபீலிங் இம்ப்ரெஸ் ஆகாம பேசுறோம். ஓகேயா? சரி பாபு. செப்பு செப்பு ஷார்ட் கேமரா ஆக்ஷன். அன்பு, நான் உன்னை காதலிக்கிறேன்.
நம்ம காதல யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி யாராவது பிரிக்கணும்னு சொல்லி உங்க அப்பங்கார வந்தா அவனை அட்டாக் போட்டு அடிப்பேன். உங்க அண்ணங்கார வந்தா அவனை அக்குப்பஞ்சம் செருப்பாலேயே அடிப்பேன். அப்படி ஆளுகிட்டுங்களை வந்து நம்மளை அடிக்க வந்தானாக்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவேன். மன நேரத்துக்கு நேராக இழுத்து இழுத்து பேசுற இந்த இழுத்தினா ஏஎம் ரத்னமோ கலைப்புலி தானும் சேர்ந்து மிரட்டினா கூட பிலிம் வாங்கி மாளாதியா. ஏன்டி வேலைக்காட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்பீடா செப்பண்டி. ஓ మీకు స్పీడ్ కావాలి, ఇప్పుడు చూడండి. స్టార్ట్ కెమెరా, యాక్షన్! అంటే నాలుగు కావే క్రీన్ నమ్మ కాదు ఏమైనా పీకోదు నమ్మ కాదు పీకోదు ఉంగ అప్పంగా వరందో అవునే అటే పోటీ అడిపి ఉంగ అడుగు వరందో అవునే మరణి పోటీ అడిపి నమ్మ కాదు ఏమైనా పిడిలేదు ఎవడిలేదు இல்லையா சாரு ஜெயக்குமா பூரி 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 தேர்தல் தவங்களை மாதிரி பேசிங்கிறான். நானே பேசிட்டேன் சார். ஊசி போன ஆந்திரா பிரசிடென்ட் மாதிரி இருக்கிறான். இல்லதான் பிரதமர் ஓடுறான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மீடியமா டைலாக் பேசியா. ஓ நீக்கு மிக்சர் காவாலி? ஆமா காவாலி. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். அன்பே நானும் நீ காதலுவது நம்ம காதல் யாராலும் முடியாது. நம்ம காதல் யாராலும் தற்கலில் தந்தா அது உங்க புண்ணால இருப்பே. உங்க அண்ணகாரன் இருந்தா அவனின் திருப்பால் இருப்பே. இந்த யாருக்கும் புரிய கூடாதுயா. இவர் என்ன பேசுறாரு மக்கள் புரியல. திரும்ப திரும்ப வந்து பாப்பாங்க. காலையில இதுக்கு முந்தின ஷாட்ல ரெண்டு காக்கா உட்கார்ந்து இருந்தது. இப்ப அந்த காக்கா உட்காணும். சரியா சரியா கண்ணு பாத்துட்டு அதான் சார் போறாங்க. அப்பா மேல லாரி இடிச்சு காமெடி சீன் பதில சென்டிமெண்ட் சீன கையில வச்சுக்கிட்டு காமெடி வச்சு தெரிச்சுக்கிறாத்தா. ஓஹோ அதுக்கே இவ்வளவு பில்டப் குடுக்கறானா? விடு விடு அவன் எவ்வளவு தூரம் போறான்னு பாப்போம். ஏடா நீர் பாகா சேசாரு. சேச்சுக்கோ சேச்சுக்கோ. அவரு உயிருக்கும் ஆபத்து. எப்படி ஐயா இந்த மாதிரி எல்லாம் காவடி ஏதிரிக்கும். உடனே ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும். ஓ ஐயோ என்னால சிரிச்ச சிரிச்ச உயரெல்லாம் ஒழுகத ஐயா. எனக்கு வயரெல்லாம் எரியுதுயா. இந்த காமெடி அடுத்த படத்துல வச்சுக்கலாம். ஓ அப்ப அடுத்த படத்துலயும் நான் தான் நடக்கிறானா? ஆமா நீ தான் நடக்கிறான். அப்பா பின்னாடி ஓடியாரியா இந்த கொடைய குடிய சார். இப்ப எடுக்க போற சீன் உங்க இன்ட்ரோடக்ஷன் சீன். இந்த கொடையில தான் ஆரம்பிக்குது. இந்த கொடைய அப்படி மாத்துறீங்க பட்டன் அழுத்துறீங்க கொடை விரியுது. உங்க பேஸ் தெரியுது அங்கதான் டைட்டு. எங்க செய்ய பாக்கலாம் என்ன இது கொடை விரியல. ஒன் மோர் செய்து காட்டும். என்ன விரியல இப்படி பட்டுதான் சரண் சார் புதுசா தாங்க சம்பாத்த மாதிரி ஒருத்த பறந்து வரோம். மாஸ்டர் இவர் தான் நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர் பேரு ப்ரூஸ்லி. பார்த்தா சைக்கிள் டயர்ல மாட்ட பெருச்சாரி மாதிரி இவனா ப்ரூஸ்லி. துண்ட உதறதுக்கே தோண்டு வந்துட்டான். துண்ட தோல்ல போட்டிருந்தா எலும்பு எல்லாம் முறிஞ்சிட்டு இருக்கும் போல. என்ன அப்படி கேட்டீங்க? ஜாக்கி ஜானுக்கு பாக்கி விஷயத்த கத்து கொடுத்த ஒரு தானே மாசத்து. இந்த படத்துல சூப்பரா ஒரு ஃபைட் வைக்கணும். ஓ வச்சிருக்கோம். என்ன வச்சிருந்த வேண்டுகள் எடுத்து போய் அண்டா அடமான வைக்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ற. என்ன பண்ணுவீங்க? என்ன வேணும்ப்பா இந்த படத்துல ஹீரோ ஒரே அடியில 1000 பேர் அடிக்கணும். நீங்க ஒன்ன சொல்லப்படாதீங்க. ஒரே அடியில 1000 பேர் அடிச்சிடலாம். ஒரே அடியில 1000 பேர் அடிப்பீங்களா? ரொம்ப செலவாகுமோ? பத்து மிக்க கூட செலவாகுது. 1000 பேர்னு பேப்பர்ல எழுதி பேனா எடுத்து அடிச்சிட வேண்டியதுதான். கேன்சல் முடிஞ்சது பாத்தீங்களா? நம்ம அசிஸ்டன்ட் ஃபைட்ல கூட சூப்பரா காமெடி பண்றான். இங்க வாட சொல்லலாம். இங்க வா. என்ன சார் சின்ன பண்ண மாதிரி வேலைக்கு எடுத்துக்கிறீங்க சார்? இது வரைக்கும் சினிமால வராத ஒரு ஃபைட் இல்ல. உங்க ஹீரோக்கு சொல்லி கொடுத்துக்க அந்த பாருங்க எப்படி பண்ணி கொடுத்துக்காருன்னு. ஏய் என்ன யோ என்ன என்ன
என்ன முறைகிற? நீ கூடலாம் முறைகிற. போட்டேன் வாய் கீஞ்சிடும். நான் ஒண்ணு போட்டேன் மூக்கெல்லாம் உடஞ்சிடும். எல்லாம் பாக்குறேன். இல்ல சிங்க சிங்க மாட்டேன். நானும் எல்லாம் இருக்காங்களையா நீ பாக்குறேன். இல்ல ஒண்ட ஒண்டையா கேப்பேன். கேட்க முடியாது போடா. போடா போடனா போடா. போடனா போடா. போடனா போடா டே. போடா. போக முடியாதுடா. போக முடியாது. போக முடியாதுடா முண்ட கண்ணா. என்ன முண்ட கண்ணா? ஏய் எல்லாம் இருக்காங்களையா நீ பாக்குறேன். இல்ல மறுபடியும் வாயெல்லாம் ஒடிச்சிடுவேன். உடைக்க முடியாது போடா. அப்புறம் போடா சண்டை போடுவாங்கன்னு சொன்ன வாயிலே பேசினுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் மவுத் ஃபைட். அதாவது வாய் சண்டை. வாங்க அங்க போய் பாக்கலாம். இது ஒரு ஃபைட். இதுக்கு நீ ஸ்டண்ட் மாஸ்டர். சார் இந்த மாதிரி ஃபைட்ட இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அருமையான ஃபைட். இதுக்கு மேல நீங்க பாத்துருக்க முடியாது சார். அப்படியா? நீ கூட ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஃபைட் பண்ணி பார்த்தே இருக்க முடியாது.